सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। विशोको ब्रह्मसंपत्त्या संचिन्न द्वैत संशयः लीन प्रकृतिनैर्गुण्यात् अलिंगत्वात् असंभवः निशम्य भगवन् मार्गं संस्थां यदुकुलस्य च स्वपथाय मतिं चक्रे निभृतात्मा युधिष्ठिरः पृथापि अनुश्रुत्य धनंजयोदितं नाशं यदूनां भगवद्गतिं च ताम् एकांत भक्त्या भगवति अधोक्षजे निवेशितात्मा उपरराम संस्रुतेः यया अहरत् भुवः भारं तां तनुं विजहौ अजः कंटकं कंटकेनेव द्वयं चापि ईशितुः समम्। அர்ஜுனன் மோக்ஷம் அடைஞ்சுட்டாங்கிறத சூத பௌராணிகர் நமக்கு சொல்றார். விசோகா பிரம்ம சம்பத்தியா, பகவான் வந்து உபதேசம் பண்ண கீதையை வந்து அவன் திருப்பியும் நினைவுபடுத்திண்டு அந்த கீதையினுடைய ஒரு தாத்பரியத்தை புரிஞ்சின்றதுனால அவனுக்கு அவனுடைய பிரகிருதியானது போய் லீனம் அடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த பிரகிருதி இல்லாததுனால மூன்று குணங்களும் இல்ல, மூன்று குணங்கள் இல்லாததுனால லிங்க சரீரம் இல்ல, லிங்க சரீரம் இல்லாததுனால அவனுக்கு ஜென்மாங்கிறது இல்ல, துவைத பாவனையும் அகன்று அந்த கண்ணனோட ஒன்னானா அப்படிங்கிறது சொல்லிட்டு இத கேட்டு யுதிஷ்டரும் ஸ்வர்கத்துக்கு நம்மளும் கிளம்பணும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். பிரிதா குந்தி வந்து இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இவாளுடைய கான்வர்சேஷனை கேட்டுட்டு அவளும் வந்து சம்சிருதேகே உபரராம இந்த சம்சாரத்தை விட்டு விலகினான். எந்த ஒரு சரீரத்தை வைத்து இந்த பூமியினுடைய பாரத்தை கண்ணன் போக்கினானோ அந்த சரீரத்தை விட்டார். அப்ப அதுல வந்து ரெண்டு சரீரமுமே அவருடையதுதான், ஏன்னா ஈஷிதுகோ சமம் துவயம். அந்த பூ பாரமாக இருக்கக்கூடிய கெட்டவர்களும் அவர் தான், அந்த கண்ணன் மயம்தான், எல்லாமே கண்ண மய அந்த அந்த பகவானுடைய ஒரு ஒரு உருவமாக பகவத் பகவானுடைய ஒரு பிரசன்ஸ பாக்குறா எல்லா இடத்துலயும். இந்த ஸ்லோகத்துல யயா அகரத்து புவா பாரம்ங்கிறச்சு பூமியும் அவராக தான் இருக்கார், பூமியினுடைய பாரமாகவும் அவர் தான், அந்த பாரத்தை போக்குறதுக்குன்னுட்டு ஒரு அவதாரம் எடுத்துன்னு வந்தா அந்த கண்ணனும் அவர் தான், எல்லாமே அந்த ஈஸ்வரன். யதா மத்ஸ்யாதி ரூபாணி தத்தே ஜஹ்யாத் யதா நடஹ பூபாரஹ க்ஷபிதஹ யேன ஜஹௌ தச்ச களேவரம். மத்ஸ்யம் முதலிய உருவங்கள் எல்லாம் அவதாரங்கள் எல்லாத்தையும் எப்படி அவர் எடுத்து அந்த அவதாரங்கள் அந்த சரீரத்தை விட்டாரோ அதே போல இந்த பூமியினுடைய பாரத்தை போக்குவதற்காக எந்த ஒரு சரீரத்தை எடுத்துட்டாரோ அந்த துவாரகா நாதனாக அந்த கண்ணனாக ஒரு சரீரம் எடுத்துட்டானோ அந்த சரீரத்தை விட்டான். சோ யதா மத்ஸ்யாதி எது போல, அதுக்கு வந்து ஒரு உபமானம் என்னன்னா நடஹா, ஒரு நடிகன் ஒவ்வொரு இது மோதும் ஒவ்வொரு வேஷத்தை எடுத்து போட்டுக்கிறான். அப்போ அந்த வேஷத்தை போடுறச்சு அவனை அந்த ஒரு கேரக்டர் நேம வச்சுட்டு நம்ம பேசுறோம். இப்போ ஒரு இந்திரன் வேஷம் போட்டு இருக்கான், இல்லைன்னா வந்து ராவணன் வேஷம் போட்டுட்டு ஒருத்தன் வந்து நடிக்கிறான் அப்படின்னா வி நோ லாங்கர் அவனை வந்து ஒரு அவனோட அந்த சொந்த பேரை வச்சுட்டு நம்ம பேசுறது இல்லை. ஆஸ் லாங் அஸ் அவன் நடிச்சுட்டு இருக்கிற வரையில் ராவணன் வராங்கிறோம், ராவணன் டைலாக் பேசுறாங்கிறோம், இந்த மாதிரிதான் பண்றோமே தவிர வி நெவர் இண்டிகேட் த ஒரிஜினல் நேம். அதே போல இங்கேயும் வந்து ஒரு ஆனா அவன் அந்த அந்த வேஷம் முடிஞ்ச உடனே அந்த டைம் முடிஞ்ச உடனே அந்த டிராமாவனுடைய ஒரு டைம் முடிஞ்ச உடனே அவன் வேஷத்தை கலைச்சதுக்கு அப்புறம் அவனுடைய ஸ்வஸ்வரூபம் ஏற்படுறது. அதே போல இங்க பகவானுக்கும் இந்த பூமியினுடைய பாரத்தை போக்குறதுக்காக அவர் வந்திருக்கார், அந்த டைம் முடிஞ்சிருத்து, அந்த காரியம் ஆயிடுத்து, அந்த காரியம் முடிஞ்சதுனால அந்த ஒரு சரீரத்தை விட்டார், ஸ்வஸ்வரூபத்துக்கு போனார், அவ்வளவுதாங்க. சோ யதா மத்ஸ்யாதி ரூபாணி தத்தே யதா ஜஹ்யாத், எப்படி மத்ஸ்யாதி மத்ஸ்யம் முதலிய உருவங்களை தரித்து கொண்டவராக எப்படி விடுவாரோ, ஒவ்வொரு அவதாரத்தையும் ஏற்றுக்கொண்ட பொழுது எப்படி அவர் வந்து தன்னுடைய அந்த சரீரத்தை விட்டாரோ, ஜஹ்யாத் யதா நடஹா, யதா நடஹா மத் ஜஹ்யாத், எப்படி ஒரு நடிகனானவன் விடுவானோ அதுபோல
மத்ஸ்யாதி ரூபங்களை எவ்வாறு எடுத்துக்கொண்டு தத்தே அதை தரித்துக்கொண்டு ஜஹ்யாத் கண்ணனும் விடுவாரோ விடுவாரோன்னுட்டு என்னமோ நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்ற மாதிரி இருக்கு. அது கல்பங்கள், ஒவ்வொரு கல்பத்துக்கும் ஒவ்வொரு அவதாரம் ஏற்பட போறது. இதே போலதான் மறுபடியும் அடுத்த ஒரு அவதாரம் எடுக்க போறார், அந்த உருவத்தையும் விட்டுட்டு ஸ்வஸ்வரூபத்துக்கு போக போறார். இந்த மாதிரி அடுத்த கல்பத்துக்கு வர்றச்சே, அடுத்த யுகத்துக்கு வர்றச்சே மத்ஸ்யம் முதலிய தசாவதாரங்கள் அல்லது 32 லீலாவதாரங்கள், இத்தனையும் அவதாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த சரீரத்தை எடுத்துக்கிறார், அந்த சரீரத்தை விடுறார். இப்படி யதா மத்ஸ்யாதி ரூபாணி தத்தே, அந்த மத்ஸ்யம் மீனுங்கிற அந்த உருவத்தை எடுத்துண்டு அவர் எப்படி பலவிதமான காரியங்களை செய்துவிட்டு அந்த தச்ச கலேவரம் ஜஹௌ, அந்த பூபாரஹா ஏன க்ஷபிதா ஏன, எந்த கண்ணனால் எந்த பகவானால பூபாரஹா இந்த பூமியினுடைய பாரமானது க்ஷபிதா பொக்கடிக்கப்பட்டதோ, ஏன ஏனங்கிறச்சு எந்த ஒரு சரீரத்தை வைத்து கொண்டு இந்த பூமியினுடைய பாரமானது பொக்கடிக்கப்பட்டதோ, தத்துச்ச கலேவரம் ஜஹௌ, அந்த கலேவரம் சரீரத்தை ஜஹௌ விட்டார். சோ கண்ணனுடைய மூர்த்தியின் விசேஷத்தை தான்யபி யதா தத்தே ஜஹாதிச்ச, இந்த தத்தேங்கிறது ஜஹ்யாத்துங்கிறது அடுத்தது நடனுக்கு போகிறது. சோ யதா நடஹா நிஜ ரூபேண ஸ்திதா அபி ரூபாந்தராணி தத்தே அந்தர்தத்தே ச, மறைந்து விடுகிறான். நடனுங்கிற ஒரு உருவம் இருக்கு, அவன் ஒரு ராவணனுங்கிற உருவத்தை எடுத்துக்கிறான். உருவத்தை எடுத்துட்ட உடனே இந்த நடனுங்கிற ஒரு ஸ்வரூபம் அந்த ராவணனுங்கிற ஒரு ஸ்வரூபத்துல மறைஞ்சுடுறது. நம்ம எப்படி மரத்தில் மறைந்தது மாமத யானைம்போம், மரத்தை மறைத்தது மாமத யானைம்போம். அதாவது மரத்துல ஒரு யானைய உருவாக்கி வச்சிருக்கோம், ஒரு வுட்டன் எலிஃபென்ட் இருக்குன்னா அதுல வந்து அதை வுட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா யானை கண் தெரிய போறது இல்லை, அதை வந்து யானைன்னு பார்த்தோம்னா அது வந்து யானையா பார்த்துட்டு இருப்போம். அது மர, அதனால மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. இது எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பாருன்னா ஐ திங்க் தாய்மானவர், அது வந்து பாரில் மறைந்தது பார்முதல் பூதம், பாறை மறைத்தது பார்முதல் பூதம். பார்முதல் பூதம் இந்த பஞ்சபூதங்களாக இந்த உலகத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த பார் பரம்பொருளானது நமக்கு கண்ணுல தெரிய போறதில்லை. அந்த பரம்பொருளை பார்த்துட்டோம்னா இந்த ஜெகத்து நமக்கு வந்து அவேர்னஸ் இருக்க போறதில்லை, அது கண்ணுல தெரிய போறதில்லை. அதே மாதிரி இந்த இடத்துல நடன் நிஜ ரூபேண ஸ்திதா அபி, எப்பொழுதுமே தன் உருவத்தில் இருந்து கொண்டே இருக்கிறான். அந்த நம்ம யானையா பார்த்துட்டு இருக்கிறச்சே கூட அது வந்து டஸ் நாட் டினை தி ஃபேக்ட் தட் இட் இஸ் வுடன் இல்லையா. ஆனால் தன் ரூபத்தோட பகவான் இருந்துட்டே இருக்கும் பொழுது ரூபாந்தராணி தத்தே, மற்ற உருவங்களை ஏற்றுக்கொள்கிறார். அந்தர்தத்தே அதுல அவருடைய ஸ்வஸ்வரூபத்தை நம்ம ஒரு க்ஷணம் மறந்துடுறோம். கண்ணன் வந்து இது இப்ப ராமர் வந்து ஆத்மானம் மானுஷம் பண்ணேன்னு இருக்கிறச்சு அவரை ஈஸ்வரனா பார்க்கல யாருமே. அந்த இடத்துல அவரை அவருடைய ஸ்வஸ்வரூபத்தை பார்க்காத எல்லாருமே வந்து தசரத புத்திரோ ராமஹாங்கிறத தான் பார்த்துட்டு இருந்தான். அந்த மாதிரி தன் அந்தர்தானம் பண்ணிண்டர் அந்தர்தத்தே ததா, அதுக்கப்புறம் களேவரம் ஜஹௌ, அந்த சரீரத்தை விடுகிறார். அதே மாதிரி அந்தர் அதாத்துல மறைந்து விடுகிறார். அதே போல பூமியினுடைய பாரத்தை எந்த ஒரு சரீரத்தை வைத்து பூமி பாரத்தை போக்கினாரோ, பூபாரஹா க்ஷபிதா போக்கடிக்கப்பட்டதோ, தச்ச களேவரம் ஜஹௌ, அந்த சரீரத்தை விட்டார். யதா முகுந்தோ பகவான் இமாம் மஹீம் ஜஹௌ ஸ்வ தன்வா ஸ்ரவணீய சத்கதா ததா அஹஹா ஏவ அப்ரதிபுத்த சேதசாம் அதர்ம ஹேது கலிஹி அன்பவர்த்தத அனு அவர்த்தத. அவரை அவர் எப்ப எந்த க்ஷணத்துல இந்த சரீரத்தை விட்டு போனாரோ அதே க்ஷணத்து அந்த நாளே அன்னைக்கே உள்ள பூந்துருத்து எதுன்னா கலி. அனு அவர்த்தத உடனே வந்து பின்தொடர்ந்து அங்கே இருந்தது. சோ எதா எப்பொழுது முகுந்தா பகவான் முகுந்தா, ஏன்னா முகும் ததாதி இது முகுந்தா, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவரான அந்த கண்ணன், எதா எப்பொழுது இமாம் மஹீம் ஜஹௌ இந்த பூமியை விட்டாரோ. யுதிஷ்டிரர் வந்து அங்க ஸ்வப்பதாய மதிம் சக்கரேன்னு முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம், ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்காக அவர் புத்தியை செலுத்தினார், தீர்மானம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். அவர் ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கு தீர்மானம் பண்றதுக்கு முன்னாடி கலியினுடைய பிரவேசம் ஏற்பட்டது, கலியினுடைய பிரவேசத்தை பார்த்துட்டு தான் அவர் தீர்மானம் பண்ணாருங்கிறது இந்த ஸ்லோகம். அதுக்காக தான் அவதாரிக்க வைக்கிறார், யுதிஷ்டிரஸ்ய ஸ்வர்காரோகண பிரசங்காய கலிப்பிரவேசம் ஆக. யுதிஷ்டிரர் ஸ்வர்காரோகணம் பண்ணணும்,
அதுக்கு கலி வந்தாச்சுங்கிற இண்டிகேஷனை பார்த்துட்டு தான் அவர் வந்து சொர்க்கத்துக்கு கிளம்புறாரு. அந்த கலி வந்தாச்சுங்கிறச்சு எப்ப கலி வந்தது, யதா முகுந்தோ பகவான் இமாம் மகிம் ஜஹோ, இந்த பூமியை எப்பொழுது பகவான் முகுந்தஹா கண்ணன் மகிம் ஜஹோ இந்த பூமியை விட்டாரோ, ஸ்வதன்வா அவன் விட்டுட்டு போகல இருந்துட்டு தான் இருக்கான், ஆனா எப்படி விட்டார்னா ஸ்வதன்வாங்கிறார் ஜஹோ, தன்னுடைய சரீரத்தினால விட்டார் அவ்வளவுதான், ஸ்பிரிட்ல இருந்துட்டே இருக்காருன்னு சொல்றோமோ இல்லையோ, அது மாதிரி கண்ணன் எப்பொழுதும் இருந்துட்டு தான் இருக்கான், ஈஸ்வரனுடைய சத்பாவம் இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம நோட்டீஸ் பண்றது இல்ல பல இடங்கள், ஒவ்வொரு தடவையும் இந்த சிருஷ்டியை பார்த்தோம்னாலே நம்மளால வந்து அந்த மேக்னிடியூட் ஆஃப் த சிருஷ்டியை யோசிச்சோம்னாலே அந்த பகவானுடைய ஒரு பிரசன்ஸ் நமக்கு தெரியும், புரிஞ்சுக்க முடியும் அந்த இடத்துல. அதனால பகவான் இந்த உலகத்தை விட்டு போனாருங்கிறச்சு ஸ்வதன்வா, எந்த சரீரத்தை எடுத்துட்டு இந்த வந்தாரோ, சீரியதே இது சரீரா, அது அழிஞ்சு போயிடுறது, அந்த சரீரத்தை விட்டுட்டு போனார் ஸ்வதன்வா ஜஹௌ, தன்னுடைய சரீரத்தினால அவர் கிளம்பினார், விச் மீன்ஸ் சரீரத்தை விட்டுட்டு போனார். எப்படிப்பட்டவர் கண்ணன்னா ஸ்ரவணீய சத்கதா, நமக்கு வந்து ஹோப் கொடுக்கணும் இல்லையோ, சத்கதா அவருடைய கதைகளை வந்து கேட்பதற்கு ரொம்ப சிரவணீயம்னா கேட்க வேண்டிய ஒரு விஷயம் அவருடைய கதை. அப்பேற்பட்ட கதையை உடையவன், யாருடைய நல்ல கதைகளானது சதி கதா ஸ்ரவணீயாங்கிறச்சு ஸ்ரவண அருகா சதி கதா, ஸ்ரவண அருகா கேட்பதற்கு அருகதை உடைய கேட்பதற்கு உகந்ததான நல்ல கதைகளை கொண்டவனான அந்த கண்ணன், அந்த முகுந்தஹா மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவன். அதுதான் இதுக்கும் இந்த இந்த சத்கதாகும் முகுந்தஹாக்கும் கனெக்ஷன், அதுதான் அந்த பகவானுடைய ஒரு இத கதையை கேட்டுட்டே இருந்தோம்னா தானா மோட்சத்தை கொடுக்க போறான், நம்ம ஒரு எஃபர்ட் போடணுங்கிறதே இல்லை அந்த இடத்துல. ஸ்ரவணீய சத்கதா பகவான் முகுந்தஹா ஸ்வதன்வா, தன்னுடைய சரீரத்தினால இந்த பூமியை விட்டார் இமாம் பூமி இமாம் மஹீம் ஜஹௌ, ததா எப்பொழுது விட்டாரோ, ததா அஹஹ ஏவ தஸ்மின் அன்னி ஏவன் அர்த்தம், அந்த ஒரு லுப்த சப்தமீகம்ங்கிறார், தஸ்மின்னேவ தினே அந்த நாள் பொழுதிலேயே அன்னிக்கே, அப்ரதிபுத்த சேதசாம் அதர்மஹேது கலிஹி அன்பவர்த்தத, அப்ரதிபுத்த சேதசாம் பிரதிபுத்தம் புத்தனா உங்களுக்கு வந்து விவேகி, நித்தியானித்திய வஸ்து விவேகம் உடையவர்கள், இந்த டிஸ்கிரிமினேட்டிங் பகுத்தறிவு பிரித்தறிதல்ங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கோ அவ வந்து பிரதிபுத்த சேதசகா, அப்ரதிபுத்த சேதசகாங்கிறச்சு அந்த பிரித்தறிதல் தெரியாதவர்கள் அவிவேகி. சோ அவிவேகி நாம் அப்ரதிபுத்த சேதசாம் அவிவேகி நாம் என விவேகி நாம் தூ ந பிரபுஹு இதி உக்தம், அந்த கலியானவன் யாரு விவேகியா இருக்காளோ அவர்களுக்கு வந்து இந்த கலி ஒண்ணும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது. நித்யானந்தி விவேகம் தெரிஞ்சவர்கள், எது ரைட்டு எது தப்பு கர்த்தவியம் அகர்த்தவியம் தெரிஞ்சவர்களுக்கு இந்த கலி ஒண்ணும் பண்ண முடியாது. யாருக்கு எதை பண்ணணும்னு தெரியாதோ இந்த கலியினுடைய எஃபெக்ட்ஸ்னால இழுக்கப்பட்டவர்களாக இருந்தா அவர்கள் அவர்களுக்கு இந்த கலியானது அதர்ம ஹேது, அந்த அவிவேகியா இருக்கக்கூடியவர்கள் பிரித்தறிதல் தெரியாதவர்களுக்கு அந்த அப்பேர் அந்த அந்த மாதிரி ஒரு மனதை கொண்டவர்கள் அப்ரதிபுத்த சேதசாம் அவர்களுக்கு அதர்மஹேது கலிஹி அதர்மத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கலியானவன் அன்பவர்த்தத அன்பர்வர்த்தத உடனே அணு அவர்த்தத அவனை பின்தொடர்ந்தே அங்க வந்தான். பூர்வமேவ அம்சேன பிரவிஷ்டஹா தேன ரூபேண அனுவிருத்த அனுவிருத்திஹி உக்தா, முன்னாடியே ஒரு அம்சமாக உள்ள நுழைந்தவன், அம்சம் நுழைஞ்சுடுத்துங்கிறத பார்த்ததுனாலதான் கண்ணனும் கிளம்பினான், அந்த அம்சம் நுழைஞ்ச உடனே இப்போ கண்ணன் கிளம்பினதுக்கு அப்புறம் அது முழு உருவமாகவே வந்துருத்து, பின்தொடர்ந்து வந்தான்னா தன்னுடைய அம்சத்தை பின்தொடர்ந்து வந்தான் கலி. முன்னாடி ஒரு அம்சம் ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் த கலி வந்தது, அந்த போர்ஷனை பின்தொடர்ந்து அடுத்ததும் வந்துருத்து முழுக்க. யதா முகுந்தோ பகவான் இமாம் மகிம் ஜஹௌ ஸ்வதன்வா ஸ்ரவணீய சத்கதா ததாஹரேவ அப்ரதிபுத்த சேதசாம் அதர்மஹேது கலிஹி அன்பவர்த்தத. யுதிஷ்டிரஹ தத் பரிசர்ப்பணம் புதஹ புரேச்ச ராஷ்ட்ரேச்ச கிரஹே ததா ஆத்மனி விபாவ்ய லோப அன்ருத ஜிம்ம ஹிம்சனாதி அதர்ம சக்கரம்
கமனாய பர்யதாத், கமனாய பர்யதாத் செல்வதற்காக தீர்மானம் செய்தார், பரிதானம் அகரோத். கமனாய செல்வதற்காக அவர் வந்து தீர்மானம் பண்ணார். யாரு? யுதிஷ்டிரர். சோ யுதிஷ்டிரஹா தத் பரிசர்ப்பணம் விபாவிய, தத் பரிசர்ப்பணம் தத்தஸ்ய கலேஹே பரிசர்ப்பணம் பிரசரணம் விலோக்கிய விபாவிய. அந்த கலியினுடைய ஒரு அந்த ஸ்ப்ரெட் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் தன்மையை பார்த்து விட்டு விபாவிய, விபாவியனா புரிஞ்சுண்டு, அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான். சோ அந்த கலியினுடைய தத் பரிசர்ப்பணம் புதஹா யுதிஷ்டிரஹா, புத்திசாலியா இருக்கக்கூடியவர், விவேகியா இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். ஏன்னா முன்னாடி வந்து அப்பிரதி புத்தங்கிறச்சே அவிவேகின்னு சொன்னோம், அப்ப இங்க புதஹான்னு சொல்றச்சு விவேகின்னு சொல்றோம். சோ புதஹா யுதிஷ்டிரஹா, விவேகியான யுதிஷ்டிரன் தத் பரிசர்ப்பணம் அந்த கலியினுடைய ஒரு பரவுதலை பார்த்துவிட்டு விபாவிய, எங்கெங்கெல்லாம் பார்த்து விட்டுனா புரே ராஷ்டிரே கிரகே ஆத்மனி, ஒவ்வொரு இடமா அப்படி வர்றாரு பாருங்க. புரே ஆக்சுவலி ராஷ்டிரே புரே கிரகே ஆத்மனின் இருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும். ராஷ்டிரம் முழு ராஜ்யம், முழு ராஜ்யத்திலையும் பரவ ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தன்னுடைய புறம் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தது, அதுக்கு மேல வீட்டுக்குள்ள வந்துருத்து, மேல ஆத்மனி, தன்னிடத்திலேயே அந்த கலியினுடைய பிரவேசத்தை பார்க்க ஆரம்பித்தார். இனிமே நம்ம இருக்க கூடாது, நம்ம புத்தியே மாத்திரும் போல இருக்க இந்த கலி, அதனால நம்ம கிளம்புறது இதுதான் ரைட்டான டைம் விட்டு தீர்மானம் பண்ணாரா யுதிஷ்டிரர். புதஹா, அதனாலதான் புதஹான அப்ஜெக்டிவ் அவருக்கு. விவேகியோ இல்லையோ, தனக்குள்ள அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு. அந்த பர்சனல் அவேர்னஸ் வந்து யுதிஷ்டருக்கு இருக்குங்கிறத இங்க நமக்கு வந்து சொல்லி காமிக்கிறார். ஏன்னா பாதி சமயம் நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கு, ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த ஒரு ஆட்டிடியூட், we have to be aware of the changes in our attitude. அதுக்கு இங்க சொல்ற ஆத்மனி அபி கலேஹே பரிசர்ப்பணம் விபாவிய, தன்னிடத்திலும் அந்த கலி உள்ள நுழைஞ்சுட்டானோ அப்படிங்கிற விஷயத்த அவர் பார்த்துட்டு, அந்த கலி எப்படி இருந்தது, கலியினுடைய பரிசர்ப்பணம் அதர்ம சக்கரம் யதாசியாது ததா, அது வந்து அதர்ம சக்கரம் யஸ்மின்னு வர்த்ததே தாத்ருஷம் கலேஹே பரிசர்ப்பணம் விபாவிய. அந்த கலியினுடைய பரவுதல் எப்படின்னா அதர்மத்தினுடைய ஒரு சக்கரமாக இருந்தது. அதர்மத்தினுடைய அதர்மங்களினுடைய ஒரு லிஸ்ட் என்ன? லோப அன்றுத ஜிம்ம ஹிம்சனாதி அதர்மானாம் சக்கரம். என்னென்னலாம் அதர்மங்கள்னா, லோபஹா, லோபஹா பேராசை, கிரீடு, எனக்கு இது வேணும், இது அதாவது கையில இருக்கிற வஸ்து எங்கிட்டே தான் இருக்கணும், இன்னும் நிறைய வேணும் வேணும்னு நம்ம தீர்மானம் பண்றோமே, அது லோபம், அவரிஸ்னு சொல்றோம். சோ அந்த கிரீடு, அது லோபா பேராசை. அன்றுத பொய், ஜிம்மங்கிறது வந்து குட்டில புத்தி, குயுக்தி, ஒரு வஞ்சனை, நேர்மை இல்லாத தன்மை, அது ஜிம்ம. ஹிம்சனம் துன்புறுத்தல், இன்னொருவரை கொடுமைப்படுத்தும் தன்மை, இதெல்லாம் முதலிய அதர்ம சக்கரம், முதலிய அதர்மங்களின் கூட்டமானது எதில் இருக்கிறதோ அப்பேற்பட்ட தத் பரிசரணம் பரிசர்ப்பணம் அந்த கலியினுடைய ஒரு பரவுதல். அந்த கலியினுடைய ஒரு பரவுதலை பார்த்து விட்டு புரே ராஷ்டிரே கிரகே ஆத்மனீச்ச ததா ஆத்மனி, அவ்வாறே தன்னிடத்திலும் அந்த கலியினுடைய ஒரு பரவுதலை பார்த்து விட்டு கமனாய பர்யதாத், கமனாய பர்யதாத்துங்கிறச்சு தது உச்சிதம் பரிதானம் அகரோத், கமனாய செல்வதற்காக இந்த உலகத்தை விட்டு செல்வதற்காக என்னென்னலாம் உச்சிதமான வேலைகள் உண்டோ, இந்த பிளான் பண்ணணுமோ இல்லையோ, கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஊருக்கு போறணும்னா கூட ஒரு டிக்கெட்டு பையி பொட்டி துணிமணின்னு நம்ம வந்து இத்தினூண்டு ஒரு விஷயத்துக்கே நம்ம இத்தனை பிளான் பண்றோம். அவர் வந்து ஒரு பெரிய ராஜ்யத்தினுடைய அரசன், அந்த அவரவரை பொறுப்பில் வைத்து விட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பணும், அதுதான் அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகத்துல சொல்ல போறார். சோ கமனாய பர்யதாத்துங்கிறச்சு செல்வதற்கு அவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணார். ஸ்வராட் பௌத்திரம் வினி வினயினம் ஆத்மனஹா சுசமம் குணைஹி தோயனிவ்யா பதிம் பூமேஹே அபியஷிஞ்சத் கஜாஹ்வயே, கஜாஹ்வயே கஜசாஹ்வயம் ஹஸ்தினாபுரம், ஹஸ்தினாபுரத்தில் கஜாஹ்வயே, ஹஸ்தினாபுரத்தில் தோயனீவியாக பூமேஹே பதிம் அபியஷிஞ்சத், தன்னுடைய பௌத்திரனான பரீட்சித்தை, பௌத்திரன் பரீட்சித்தை, அவன் எப்படி இருந்தான்னா வினயினம், ரொம்ப டிசிப்ளின்டு பர்சன், ஆத்மனஹா குணைஹி சுசமம்,
தன்னுடைய குணங்களுக்கு சுசமம் நன்க அதி சத்ருஷம் ஆத்மனஹா ஸ்வஸ்ய குணைஹி சுசமம் அதி சத்ருஷம் மிகவும் ஒப்ப இருக்கக்கூடியவனான பரீட்சித். தன்னுடைய நற்குணங்களுக்கு தன்னுடைய குணங்களுக்கு ஆட்டிடியூடுக்கு ரொம்ப ஒப்ப இருக்கக்கூடிய அதி சத்ருஷம் பௌத்திரம் பேரன் பரீட்சித்தை வினயினம் வெரி டிசிப்ளின்ட் பர்சன். வினயங்கிறது ஹியூமிலிட்டி இல்ல, ஒரு சாஸ்திர பூர்வகமாக என்ன ஒரு கட்டுப்பாடு ஒரு மனிதனுக்கு வருதோ அதுக்கு வினயகான பேரு. அந்த வினயினம்னா வினயகா அசி அஸ்தி, அப்பேற்பட்ட சாஸ்திர பூர்வகமான ஒரு டிசிப்ளின் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு வினயி. அப்படி பரீட்சித்து இருக்கான் இங்க. அப்பேற்பட்ட பரீட்சித்தை ஸ்வராட்டு, ஸ்வராட்டுங்கிறது இங்க யுதிஷ்டிரன். ஸ்வராட்டுனா ஆத்மஸ்வரூபத்தை, ராஜா தானே, தன்னை தனக்கே தன்மீது ஒரு ஆளுமைத்தனம் இருக்கு. நான் வந்து நம்ம எல்லாம் வந்து பரவசம் எப்பவுமே இன்னொருத்தருக்கு ஒரு ஒரு டிபெண்டா இருக்கும். நம்மளால ஒரு சுதந்திரமா எதையுமே பண்ண முடியல. அவன் சுதந்திரன், ஸ்வராட்டு, ஆத்மஸ்வரூபத்தை ஜெயிச்சவன் அர்த்தம். அந்த இந்திரியங்களை ஜெயித்து இந்திரியங்களை தன்வசப்படுத்தினவன் யுதிஷ்டிரன். அதனால ஸ்வராட் யுதிஷ்டிரன் வினயினம், வினயத்துடன் கூடின அந்த ஒரு டிசிப்ளினோட இருக்கக்கூடிய ஆத்மனகா குணைஹி தன்னுடைய குணங்களுடன் சுசமம் அதி சதிருஷமாக இருக்கக்கூடிய ரொம்ப மிகவும் ஒப்ப இருக்கக்கூடியவனான பௌத்திரன் பேரனை பரீட்சித்தை பூமேஹே தோயனிவியாகா பூமேஹே பதிம் அபியஷிஞ்சத், இந்த பூமியினுடைய பதியாக பூமேஹே பதிம் அபியஷிஞ்சத் அபிஷேகம் செய்தான். பூமியினுடைய பதியாக ராஜாபிஷேகம் செய்தான். அந்த பூமிக்கு இங்க அட்ஜெக்டிவ் என்னன்னா தோய நீதி, ஜலம்தான் அதுக்கு வந்து இடுப்புல கட்டிக்க கூடிய வஸ்திரம். நீதிங்கிறது இடுப்புல கட்டிக்கிற அந்த புடவைக்கு வந்து வஸ்திரத்துக்கு நீதினு பேரு. இங்க தோய ஜலம்ங்கிறது தான் பூமிக்கு வஸ்திரம். பூமியில வந்து அது இந்த மேகலாம்போ இல்லைன்னா சதுசாகர மேகலாம்போ, நான்கு சாகரங்களும் வந்து மேகலா இடுப்புல இருக்கிற செயின் மாதிரிங்கிறோம், ஒட்டியானம் மாதிரின்னு. இந்த இடத்துல தோய நீவிங்கிற வேர்டை யூஸ் பண்ற, தோய ஜலமானது நீவி அவளுடைய கீழ் வஸ்திரம் மாதிரி இருக்கான் இவளுக்கு பூமிக்கு. அப்பேற்பட்ட பூமியினுடைய பதிம் பதியாக அபியஷிஞ்சத் அபிஷேகம் செய்தார். ராஜாபிஷேகத்தில் அவனுக்கு வந்து ராஜாவாக அபிஷேகம் செய்தார். எங்கன்னா கஜசாஹ்வயே. தோயம் பரிவேஷ ஆகாரேன சர்வதா ஸ்திதம் சமுத்திர உதகம் ஏவ நீவி பரிதான விசேஷ. பரிதான விசேஷங்கிறது ஒரு வஸ்திர விசேஷம், பரிதானம் மேல போட்டுக்க கூடிய வஸ்திரம். சமுத்திரத்தினுடைய ஜலம் தான் அவளுக்கு வஸ்திரம்னு சொல்றோம். ஸ்வராட் பௌத்திரம் வினயினம் ஆத்மன சுசமம் குணைஹி தோயனிவியாப்பதிம் பூமேஹே அபியஷிஞ்சத் கஜாஹ்வயே. மதுராயாம் ததா வஜ்ரம் சூரசேன பதிம் ததா பிராஜாபத்யாம் நிரூப்பிய இஷ்டிம் அக்னீனு அபிபத் ஈஸ்வரஹ. மதுரால அடுத்தது வஜ்ரனுட்டு கண்ணனுடைய அனிருத்தனுடைய பிள்ளை, கரெக்ட், அனிருத்தனுடைய பிள்ளையான வஜ்ரஹா பாருங்க, வஜ்ரம் அனிருத்தஸ்ய புத்திரம் நிரூப்பிய கிருத்வா. எங்கன்னா சூரசேன பதிம், சூரசேனங்கிறது தேச விசேஷம். அந்த சூரசேனங்கிற ஒரு சௌராஷ்டிரம், இது ஐ திங்க் சூரசேனா மஸ்ட் பி மத்திய பிரதேஷ் ஆர் குஜராத், அந்த மாதிரி இடத்துல இருக்கலாம், குஜராத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். சௌரசேனின்னு ஒரு டைலக்ட் கூட இருக்கு, லாங்குவேஜ். சூரசேனங்கிறது தேச விசேஷம். அந்த தேச விசேஷத்தினுடைய பதியாக வஜ்ரன் அனிருத்தனுடைய பிள்ளையை மதுராயாம் மதுரா நகரத்தில் நியமித்தார். மேலும் அடுத்தது நிரூப்பிய, அதை அவனை அரசனாக செய்துவிட்டு ஈஸ்வரஹா யுதிஷ்டிரஹா, யுதிஷ்டிரன் ஈஸ்வரஹா சமர்த்தஹா, வல்லமை கொண்டவனான அந்த யுதிஷ்டிரன் பிராஜாபத்தியாம், பிராஜாபத்தியங்கிற ஒரு பிராஜாபத்தியாங்கிற ஒரு இஷ்டி, பிராஜாபத்தியாம் இஷ்டிம் அக்னின்னு அபிபத். அந்த பிராஜாபத்தியாம் இஷ்டிம் அக்னின் அபிபத் அப்படின்னா அந்த பிராஜாபத்தியாங்கிற ஒரு யாக விசேஷம், அது இஷ்டினாலும் யாகம், பிராஜாபத்தியங்கிற ஒரு யாகம், அதை அபிபத்து செய்தார். அக்னின்னு அபிபத்து, அதுல அக்னியை வளர்த்து அவர் அந்த ஹோமத்தை செய்தாருங்கிறது. அபிபத்துனா குடித்தாருன்னு இல்ல, இங்க வந்து தன்னிடத்தில் சமாரோபணம் செய்து கொண்டார்னு அர்த்தம்.
அவர் வந்து அந்த பிராஜாபத்தியங்கிற ஒரு யாகத்தை செய்வதற்கு தீர்மானம் செய்தார். இந்த பிராஜாபத்திய யாகம்ங்கிறது இங்க கீழே போட்டிருக்காரான்னு பாக்க இல்ல, பிராஜாபத்தியா பவேத் இஷ்டிஹி சர்வஸ்வம் எத்திர தட்சிணா, எந்த இடத்துல தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுப்பதுங்கிறது எங்க தட்சிணையோ அதுக்கு வந்து பிராஜாபத்தியாங்கிற ஒரு அந்த யாகத்துக்கு பேரு பிராஜாபத்தியா. இது வந்து சந்நியாசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு ஹோமம், தன்னுடைய எவ்ரி பிலாங்கிங் அது எல்லாத்தையும் கொடுப்பதுங்கிறது தான். அதனாலதான் அடுத்த ஸ்லோகத்துல விசிறிய தத்ர தத் சர்வம் துகூல வலயாதிகம் அப்படின்னு இருக்கு. அங்கேயே தன்னுடைய துகூல பட்டு வஸ்திரம் வளையம் ஆபரணங்கள் எல்லாத்தையும் தத்ர அங்கு தத் சர்வம் சகலத்தையுமே விசிறிய விட்டு விட்டு நிர்மமஹா அபூத், மமகாரமும் அகங்காரமும் இல்லாதவராக ஆனார். சோ அதனால ததா அவ்வாறே வஜ்ரம் சூரசேன ததஹா, பிறகு ததா அவ்வாறே மதுராயாம் மதுரா நகரத்தில் வஜ்ரம் அனிருத்தனுடைய பிள்ளையான வஜ்ரங்கிறவனை சூரசேன தேசத்திற்கு பதியாக நிரூப்பிய செய்துவிட்டு ஈஸ்வரஹா சமர்த்தனான அந்த யுதிஷ்டிரர் பிராஜாபத்தியாம் இஷ்டிம் அக்னீனு அபிபத், பிராஜாபதி பிராஜாபத்தியா எனும் இஷ்டி யாகத்தை அதில் அக்னீன் அக்னிகளை வளர்த்தினார், வளர்த்தி தான் அந்த ஹோமத்தை செய்தார் அபிபத். அடுத்தது தத்ர தத் சர்வம், தத்ர அந்த யாகத்தில் தத் சர்வம் துகூல வலயாதிகம் தத் சர்வம், துகூல பட்டு வஸ்திரம் வளையம் ஆபரணங்கள் மேலும் அவருடைய பொசிஷன்ல என்னென்னலாம் இருக்கோ சகலத்தையுமே தத் சர்வம் விசிறிய விட்டுவிட்டு நிர்மமஹா மமகாரம் இல்லாமல், ஏன்னா இது மமங்கிறது ஒரு ஆட்டிடியூடு இல்லைன்னாதான் நம்மளால இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். நம்ம இன்னொருத்தருக்கு கிஃப்ட கொடுத்துட்டே நான் அன்னைக்கு கொடுத்தேனே அதை கட்டிண்டியான்னு கேட்டுருக்கோம். நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல மமத்துவம்ங்கிறது எங்க இருந்து இன்னொருத்தருதுன்னு ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஆனாலும் அதுல நம்ம வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருப்போம் கிஃப்டா கொடுத்ததுக்கு அப்புறமும். ஆனா இவருக்கு வந்து தன்னுடையதை வந்து விட்டதுக்கு அப்புறம் நிர்மமஹா அதுலயே மமகாரம் அவருக்கு இல்ல, நிரகங்காரஹா நாம் பண்ணேங்கிற ஒரு ஆட்டிடியூடும் அவருக்கு இல்ல, சஞ்சின்ன அசேஷ பந்தனஹா எல்லா விதமான ஒரு ஒரு கட்டு என்னென்னலாம் அவரை வந்து பிடிச்சு இழுக்குமோ இந்த சம்சாரத்துல அதை எல்லாத்தையும் சஞ்சின்ன வெட்டி எரிஞ்சாச்சு. சோ சஞ்சின்ன அசேஷ பந்தனஹா பூத்வா வாச்சம் ஜுஹாவ, அடுத்ததோட சேர்த்துக்கணும் அத சேர்த்துண்டா பெட்டர். ஆமா சஞ்சின்ன அசேஷாணி பந்தனானி உபாதையா, பந்தனம்ங்கிறது உபாதிங்கிற இந்த இடத்துல பந்தனம்ங்கிறச்சு வெளி பந்தனங்கள் இல்ல, பந்தனம்ங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயங்கிற அஞ்சு விதமான கோஷங்கள்னு எடுத்துக்கலாம், அல்லது மூணு சரீரங்கள் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம், இதுதான் நம்மளுடைய உபாதிகள். இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு உபாதி அப்படின்னா இதெல்லாம் கன்ஃபைனிங் திங்ஸ், நம்மளை எப்படி இந்த உலகத்துல சஞ்சாரம் பண்ண வைக்கிறதுன்னா இந்த மூணு சரீரங்கள் இருந்தாதான் இந்த மூணு சரீரங்களோட இந்த ஆத்மா சம்பந்தப்படும் பொழுது நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கிறோம் விஷயங்களை. அந்த உபாதி போயிடுத்து, சஞ்சின்ன அசேஷ பந்தனஹாங்கிறச்சு உபாதிகள் அற்றவராக இருந்தார், அபூதுன்னு போடலாம் அல்லது அற்றவராக சன்னு இருந்து கொண்டு வாசம் ஜுகாவ மனசி தத் பிராண இதரேச்ச தம் மிருத்யோ அபானம் சோத்சர்க்கம் தம் பஞ்சத்வேகி அஜோஹவித், ஒவ்வொன்னுத்த ஒன்னொன்னுத்துல ஹோமம் பண்ணார். இது வந்து பர்சனல் ஹோமம், சாப்பிடுறச்சு நம்ம வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி சொல்லுவோம் பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். அதுல வந்து பிரம்மங்கிறது தான் அங்க ஹோம ஹவிர் வஸ்து, அதுதான் ஹோமம் பண்றவரும் ஹோமம் செய்யறவரும் அந்த பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு நம்ம வந்து மானசீகமா செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயம். இந்த அன்னம்ங்கிறது நம்ம இந்த சரீரத்துக்கு கொடுக்கறோம் அதை ஹோமம் செய்யறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் பண்றச்சு, இட் இஸ் எ மென்டல் எக்ஸசைஸ் மென்டல் பர்சியூட், அது நிஜமாவே அக்னியை வளர்த்து வெளியில பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. ரைட், எப்படி வெளியில நம்ம பண்ணக்கூடிய பூஜைங்கிறது ஒரு பிசிக்கல் பூஜை,
மென்டலா நம்ம பண்ணக்கூடியது ஒரு ஜபம்ங்கிறது வாயால சொல்றோம், அதுக்கப்புறம் மனசுக்குள்ள நம்ம வந்து பூசலாரணாயனார் மாதிரி நம்ம கோவிலே கட்டி நம்ம பூஜை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு லெவல்ஸ் ஆஃப் இது இருக்கும் இல்லையோ பகவான நம்ம வந்து அணுகிறதுக்கு முண்டான முறைகள். இங்க வந்து வாச்சம் ஜுஹாவ மனசி, வாக்க கொண்டு போய் மனதில் ஹோமம் செய்தார். ஜுஹாவ ஹோமம் செய்தார், அதாவது வாக்கை கொண்டு மனதில் அடக்கினார்னு அர்த்தம். இது ப்ராசஸ், ஒவ்வொன்னுத்த கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல லீனம் அடையிறது. நம்ம மனசுல நினைக்கிறத பேசுறோம் இல்லையா. ஒரு பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா சில சமயம் நான் என்ன நினைச்சேன்னு தெரியல, வாயில ஏதோ வார்த்தை வந்ததுங்கிறோம். அப்படின்னா வாய் வந்து நம்ம மனசுக்கு கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். அந்த வாய் பேச்ச வந்து கொண்டு போய் மனசுல கண்ட்ரோல் பண்ணி அதை அடக்கிடணும். இது வந்து ஸ்தூலமான ஒரு லெவல், நம்ம பிராக்டிக்கலா உபயோகப்படுத்துகின்ற ஒரு லெவல். யுதிஷ்டிரர் பண்றது என்னன்னா அல்டிமேட் மோக்ஷத்தினுடைய ஒரு லெவல்ல சொல்லிட்டு இருக்கார். வாக்க கொண்டு போய் மனசுல அடக்கிறது, மனசுல கொண்டு போய் அதை ஹோமம் பண்றது, ஜுகாவ கம்ப்ளீட்டா அடக்கிடுறார். அடுத்தது மனஹா மனசி தத்து தத்து மனஹா பிராணே இதரேச்ச தம். இப்ப தத்து பிராணே அது தனி. சோ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வாச்சம் ஜுகாவ மனசி, மனதில் வாக்கை கொண்டு போய் அடக்கினார், அந்த மனதை பிராணனில் அடக்கினார். தத்து மனஹா பிராணே ஜுஹாவ, அந்த மனதை பிராணனில் அடக்கினார். அடுத்தது இதரே தம் பிராணம், தம் பிராணம் அந்த பிராணனை கொண்டு இதரே இதரேங்கிறச்சு இதுல அபான வாயுல கொண்டு போய் அடக்கினார். அதுக்கப்புறம் அபானம் மிருத்யோ அபானத்தை கொண்டு போய் மிருத்யூல அடக்கினார், அதுக்கு அதிஷ்டாத்திர தேவதாவா இருக்கக்கூடிய மிருத்யு. அதுக்கப்புறம் ச உற்சர்க்கம் தம் சோத்சர்க்கம் தம், இந்த மிருத்யுவை அதனுடைய கர்மாக்களுடன் கூடின அந்த மிருத்யுவை பஞ்சத்வே பஞ்சத்வே பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய இந்த பிருத்வி அப்பு தேஜோ வாயு ஆகாசம் இந்த பஞ்சபூதங்களில் கொண்டு போய் அஜோஹவீத் அப்படின்னு ஹோமம் செய்தார். ஹோமம் செய்தாருங்கிறது என்ன, அடக்கினார்னு அர்த்தம், லீனம் அடைய வைத்தார். சோ வாச்சம் இது உபலக்ஷணம்ங்கிறார். சர்வே சர்வே இந்திரி சர்வேந்திரியாணி மனசி சர்வாணி இந்திரியாணி மனசி பிரபிலாபிதவான், எல்லா இந்திரியங்களையும் கொண்டு போய் மனசுல அப்படியே அடக்கினார். தச்ச மனஹா பிராணே, அந்த மனதை கொண்டு போய் பிராணன்ல அடக்கினார். பிராண அதீன பிரவிற்த்தித்வாது, இந்த மனசு செலுத்துறதுக்கு ஒரு காரணமே பிராணன் இருக்கிறதுனாலதான் அந்த மனசு வந்து போற இடத்துல எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த மனசை கொண்டு போய் அந்த பிராணன்ல அடக்கணும். அதுக்கப்புறம் தம் பிராணம் இதரே அபானே தேன ஆகர்ஷணத்வாது, அந்த அபான வாயுல கொண்டு போய் அந்த பிராணனை கொண்டு போய் நம்ம வந்து அடக்கணும். அபான வியாபாரா உற்சர்கா, அதாவது ஒவ்வொரு பிராணனுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. உற்சர்காங்கிறச்சு சரீரத்துல இருக்கக்கூடிய பிராணனானது வாயுவானது வெளியில போகக்கூடியதுங்கிறது உற்சர்கா, வெளியில செலுத்தக்கூடிய ஒரு வேலை அதுக்கு இருக்கு. சோ சோத்சர்க தத் சகிதம் அபானம், உற்சர்க வெளி அனுப்பக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் உண்டோ அதனுடன் கூட மிருத்யுவுல போய் அதற்கு அதிஷ்டாத்திர தேவதையா இருக்கக்கூடிய மிருத்யுவுல அடக்கிறோம். அனேனைவ வாகாதிஷ்வபி தத்தத் கர்ம சாகித்யம் ஞேயம், அப்படின்னா வெறும் வாக்க மாத்திரம் அடக்கணுமா, அப்ப கண்ணு பார்த்துட்டு இருக்கிறத பாக்கலாமான்னா இல்ல, வாக்கு கண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வாக்கு பேசுறது. சோ இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு வேலைகளுடன் கூட அதனுடைய ஒரு அதிஷ்டாத்திர தேவதையில கொண்டு போய் நம்ம அடக்கணும். இதேதான் வந்து கீதையிலயும் அபானே ஜுஹ்வதி பிராணம், பிராணே அபானம் ததா அபரே பிராணாபான கதி ருத்வா பிராணாயாம பராயணாக. பிராணாயாமத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ற யோகிகள் வந்து இப்படிதான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அடக்கறாங்கிறது இருக்கு. கடோபனிஷத்லயும் அதான் எச்சேத் எச்சேத் வாங் மனசி, ஒரு நிமிஷம் ஏதோ மறந்து விடுது, எச்சேத் வாங் மனசி பிராஜ்ஞா தத் எச்சேத் ஞான ஆத்மனி, வாக்கு மனசு இவ இரண்டத்தையும் கொண்டு போய் இதுல போடணும். வாங் மனசி எச்சேத் அதை கொண்டு போய் அடக்கணும், அந்த அதை கொண்டு போய் எங்க அடக்கணும்னா எச்சேத்து ஞானே ஆத்மனி, ஆத்மஸ்வரூபத்துல கொண்டு போய் அந்த வாக்கையும் மனசையும் கொண்டு போய் அடக்கணும். ஞானம் ஆத்மனி மகதி, இந்த சிறிய இந்த ஒரு ஜீவனை கொண்டு போய் அந்த பரமாத்மாவில நம்ம நிச்சேத்
அப்ப அப்படி பண்ணோமே ஆனால் சாந்தே ஆத்மனி எச்சேத்து இந்த மகத ஆத்மனியாக இந்த உலகத்தை கொண்டு போய் அந்த சாந்த ஆத்மனியான அந்த பரம்பொருள்ல கொண்டு போய் அடக்கணும். இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் வாட் இஸ் ரியலைசேஷன். அவ்வளவுதான். மோட்சம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த பரம்பொருள்ல அடக்கிடணும். அதுதான் நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து. சோ வாசம் ஜுஹாவ மனசி, வாக்கை மனதில் அடக்கினார், தத் பிராணே, அதை மனசை கொண்டு போய் பிராணன்ல அடக்கினார், தம் இத்தரேச்ச, அந்த பிராணனை கொண்டு போய் இன்னொன்னு அபானத்துல கொண்டு போய் அடக்கினார், சோத்சர்க்கம் அபானம் மிருத்யோ, அதுக்கப்புறம் தம் மிருத்யும் பஞ்சத்வே, பஞ்சபூதங்களில் அடக்கினார். த்ரித்வே ஹுத்வாச்ச பஞ்சத்துவம், இந்த பஞ்சபூதங்களை எங்க கொண்டு போய் அடக்கினார்னா திரிகுணத்துல, மூன்று குணங்களான பிரகிருதி. தச்ச ஏகத்வே அஜுகோத் முனிகி, தத்துச்ச அந்த த்ரித்வம் மூன்றாக இருக்கக்கூடிய சத்வ ரஜஸ்தமோ ஆத்மகமான குணங்கள் அவை கொண்டு போய் ஏக ஆத்மனி. சோ த்ரித்வேங்கரிச்சே குணத்திரயம் பஞ்சத்துவம் தேகம், பஞ்சபூதாத்மகமான இந்த தேகத்தை கொண்டு போய் சத்வரஜஸ்தமோ ஆத்மகமான பிரகிருத்தியில லீனம் அடையிறது, லீனம் ஆக்குவது. அந்த பிரகிருதி அந்த மூன்று குணங்களாக இருக்கக்கூடிய அந்த த்ரித்வம் தச்ச த்ரித்வம் ஏகத்வே அவித்யாயம், ஓ அதுதான் பிரகிருத்தியில கொண்டு அவித்யாங்கிற ஒரு பிரகிருதி ஸ்வரூபத்துல கொண்டு போய் மாயாங்கிற ஸ்வரூபத்துல கொண்டு போய் லீனம் அடையிறது. அதுக்கப்புறம் தான் சர்வம் ஆத்மனி அஜுஹுவீத் அஜுஹவீத், ஹோமம் செய்தார்னு அர்த்தம், அஜோஹவீத் தான் வந்து வரணும். அஜுஹவீத்ங்கிறது ஆர்ஷம், ஆர்ஷ பிரயோகம், அஜோஹவீத்ங்கிறதுக்கு பதில அஜுஹவீத்னு போட்டிருக்காரு. சோ சர்வம் ஆத்மனி, எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த பரம்பொருள்ல அடக்கிறது. பிரம்மணி ஆத்மானம் அவ்யயே, ஆத்மானம் ஜீவாத்மாவை கொண்டு போய் அவ்யயே பிரிவில்லாத இருக்கக்கூடிய பரம்பொருளில் அடக்குவது. பிரம்மணி அந்த பிரம்மஸ்வரூபத்துல போய் லீனம் அடைவிக்கிறோம். சீரவாசா நிராகாரஹா பத்த வாங் முக்த மூர்தஜஹா தர்ஷயன் ஆத்மனஹா ரூபம் ஜட உன்மத்த பிசாச்சவது. ஒரு ஜடன், ஒரு உன்மத்தன், ஒரு இது எப்படி இருப்பானோ அது போல தன்னுடைய ரூபத்தை காண்பித்துக் கொண்டு இருப்பா. ஒரு ஜீவன் முக்தன்ங்கிறச்சே வைத்திய மாதிரி சுத்தின்னு இருக்காம பார்த்தா பெரிய ஜீவன் முக்தாளா இருப்பா, நமக்கு தெரியாது. அவர்களுக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடியவா தன்னை வந்து தன்னுடைய நிஷ்டையில இருந்து தன்னுடைய ஒரு அது என்ன இப்ப சாதனையில வந்து குறுக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பல வேஷங்களை போட்டுட்டு இருக்கா யோகிகளும் சித்தர்களும் இந்த உலகத்துல. நமக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, அவ்வளவுதான், அது நம்மளுடைய ப்ராப்ளம், இட்ஸ் மீ ப்ராப்ளம் பா இந்த காலத்துல குழந்தைகள்லாம். அது மாதிரி சீரவாசா நிராகாராக, சீரவாசாக ஏதோ கந்தலை கட்டிண்டு கந்தா கந்தாதாரி, நிராகாரா ஒரு சாப்பாடு இல்லாத, பத்த வாக்கு முக்த மூர்தஜா, பத்த வாக்கு முக்த மூர்தஜா, பத்த வாங் மௌனி, பத்த வாக்குங்கிறச்ச மௌனியா இருக்கக்கூடியது, வாக்க அடக்கி மௌனமா இருக்கக்கூடியவர். முக்த மூர்தஜா தலைய இது கேசங்களை எடுத்துட்டு சந்நியாச சந்நியாசத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு இதை சொல்றார், வேஷத்தை சொல்றார். ஆத்மனகா ரூபம் தன்னுடைய உருவத்தை ஜட உன்மத்த பிசாச்சவது தர்ஷயன்னு, ஜடனாக அல்லது உன்மத்த பைத்தியமாக அல்லது பிசாச்ச பிசாசு மாதிரி பிசாசு பிடிச்சவா போல ஒரு பூதாவேஷம் ஏற்பட்டவன் போல ஆத்மனகா ரூபம் தர்ஷயன்னு தன்னுடைய உருவத்தை காண்பித்துக் கொண்டு, ஏன்னா அதுக்கு தடங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக, சாதனைக்கு ஒரு தடங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஜீவன் முக்தர்கள் நடந்து கொள்வார்கள். சுச்சீரவாசா நிராகாரஹா பத்த வாங் முக்த மூர்தஜா தர்ஷயன் ஆத்மனோ ரூபம் ஜட உன்மத்த பிசாச்சவது. இருக்கட்டுமா. ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.